ஹலோ, இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் பவர்ட் பை ஐஎஃப்பி. இன்னைக்கு என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட்டு இதெல்லாம் செய்யும் போது வந்து நல்லா நிறைய காய்கறி போட்டிருக்கோம், ஆனால் ஏன் காய்கறியோட ஃப்ளேவரே வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அரிசி இருக்குல்ல, அதை வாங்கி நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பவுடரை நீங்கள் இந்த கூட்டெல்லாம் செய்யும் போது இறக்கிட்டு நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னா வந்து செம்ம வாசனையாக இருக்குமா. டோட்டலாக சொல்லணும்னா, ஹோட்டலில் போய் கூட்டு சாப்பிடும்போது என்ன ஃபீல் பண்ணிங்களோ அதே ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து விக்கல் ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ். அதுவும் விக்கல் வந்துருச்சுன்னா தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மூச்சு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த சினிமாலாம் நம்ம பார்த்துருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி வைத்தியம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஷாக்கை கேட்டால், ஏதோ ஒரு என்ன அப்நார்மலான ஒரு விஷயத்தை கேட்டால் விக்கல் நின்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாங்க. ஆனால் இதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முள்ளங்கி வாங்குவோம், ஆனால் எத்தனை பேர் முள்ளங்கியை லீவ்ஸோட வாங்குவோம்னு தெரியாது. ஸோ அப்படி நீங்கள் முள்ளங்கியை அந்த லீவ்ஸோட வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விக்கல் வரும்போது ஒரு மூணு நாலு இலையை பிச்சு நீங்கள் வந்து நல்லா வந்து சூ பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த விக்கல் உடனே நிந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி யார் வந்து என்ன சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? இருக்கேலா? இருக்கேன். வாங்க வாங்க. நல்லா இருக்கேலா? சேமமா இருக்கேலா? நல்லா இருக்கேம்மா. அண்ட் உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு வாட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். சோ உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ. என் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரதாப். சோ வந்து விஜேவா ஆகணும்னு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு லட்சியம்னு சொல்ல முடியாது, வெறினு சொல்ல ஒரு மூச்சா நினைச்சு நீங்க வாழ்றீங்க. மேம் அந்த மாதிரி ஒரு விஜே தான் ஆகணும்னு டிசைட் பண்ற லைஃப்ல. ஸோ அதுக்கான நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய மிகப்பெரிய விஜேஸோட ஷோஸ்லாம் பார்க்குறேன். ஸோ அவங்க பார்த்துருக்கேன் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் சில டிப்ஸ் என்னென்ன டிப்ஸ்லாம் எடுத்துக்க முடியுது. ஸோ அதெல்லாம் வந்து கேதர் பண்ணி டெய்லி லேர்னிங் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு மேம். ஓகே சூப்பர்மா. அண்ட் இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலி மேம். போலி? எஸ். உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் போலியில எப்படி செட் ஆகும்? ஏன்னா தேங்காய் போலி கேள்விப்பட்டிருக்கேன், பருப்பு போலி அஃப்கோர்ஸ் நம்ம நல்லாவே சாப்பிடுவோம், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் இதுல எப்படி ஃபுல்லா நல்லா மேஷ் அப் பண்ணிட்டு இது மைதா மாவு நம்ம சப்பாத்தி மாதிரி செய்வோம் பாத்தீங்களா? தனியாத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான உப்பு, புதினா, கருவேப்பிலை, கடுகு, அப்புறம் மஞ்சள், இது கரம் மசாலா. ஓகே. அண்ட் தேவையான அளவுக்கு ஆயில் உப்பு. எஸ் தேவையான அளவுக்கு. அண்ட் மெயின் இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பற்றி நாங்கள் சொல்லிட்டோம். அண்ட் உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சு. ஆமாம் மேம். ஓகேம்மா. இப்போ நம்ம என்னம்மா பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆயில் தண்ணிலாம் போட்டு உப்புலாம் போட்டு அதை நம்ம ஃபுல்லாக வந்து இது பண்ணணும். ஓகே, மிக்ஸ் பண்ணணும். அதாவது ட்ரை ஃப்ளோரை ரா ஃப்ளோரை வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டாக மாற்ற போகிறோம். ஆமாம். ஓகேம்மா, பண்ணலாமா? ஆ, பண்ணலாம். ஓகேம்மா, ப்ளீஸ். ஸோ தேவையான அளவுக்கு மைதா மாவா? ம், ஆமாம் மேம். ஓகே. அடுத்து ஆயில். ஆயில் போலியில் எது இருக்கோ இல்லையோ ஆயில் நிறையா இருக்கும். சாப்பிட்ட அப்புறம் கையிலையும் இருக்கும், சாப்பிட்ட உடனே வயிற்றுலையும் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஆயில் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வாட்டர் கொஞ்சம். ஓகே. ஸோ அந்த மாவுக்கு கலக்கிறதுக்கு எண்ணெய் போட்டாச்சு, அடுத்து நம்ம தண்ணி போட்டுட்ருக்கோம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு இல்லையா? ஆமாம். போட்டுடலாமா? ம். ஓகே. ஸோ கொஞ்சம் மிக்ஸ் ஆனப்புறம் போடலாம். ஏன் வந்து உப்பு மாவில் போட்டுறோம் அப்படின்னா, நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் எல்லா இடத்துலையும் மாவில் வந்து அந்த உப்பு ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஸோ எண்ணெய் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால அது உடனே செட் ஆகிடும். ரொம்ப நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை மைதாவை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து இது அப்படியே நீங்கள் வந்து மாவு நம்ம வந்து என்ன பதம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சப்பாத்தி பதம். சப்பாத்தி பதம் இல்லை, போலி பதம். ஏன்னா போலி சப்பாத்திலாம் பூரி எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்னஸ் அதிகமாக. ஓகே, தேவை. ஸோ அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஓகே, சாப்பாடு முக்கியம் அமைச்சரே அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ இதை தாண்டி வந்து எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? டிப்பா, ரெசிபியா? அதாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ நிறைய பேர் வந்து பசி எடுக்க மாட்டேது. ஸோ நிறைய வீட்டில் வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அப்படி சொல்லுவாங்க மேம். ஸோ அதுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வேப்பிலை வந்து நம்ம கடுகு, அப்புறம் வந்து சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம குடிச்சோம்னா ஸோ நார்மலாக இருக்கும் நம்மளோட ஹெல்த். அதாவது தேவையில்லாத பூச்சி கீச்சி வயிற்றுல இருந்துச்சுன்னா வந்து
அதெல்லாம் செத்துரும், அதெல்லாம் செத்துரும். ஆமா, சோ வயிறு க்ளீன் ஆயிடும். பேசிக்கலி ஒரு பியூரிஃபையரா, அதாவது பிளட் பியூரிஃபையர், பாடி பியூரிஃபையர் சொல்லுவாங்களா, அது மாதிரி அது யூஸ் ஆகும் அப்படி சொல்றாரு. ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா நல்ல சாதத்தையே நம்ம பசங்க சாப்பிடாதுங்க. இல்ல மேம், ஹெல்த்துக்காக வர வழியில பண்ணிதுன்னா மூக்கு பிடிச்சா அது குடுத்துருங்க அப்படியே அப்படின்ற மாதிரி தான் பண்றேன். சோ வீக்லி ஒன்ஸ் வந்து எனக்கு எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பா அதை நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, சோ வெறும் வயிற்றுல சாப்பிடணும் இல்லையா? ஆமா ஆமா, வெறும் வயிற்றுல ட்ரை பண்ணி பாருங்க. அதனால ஒரு டிப் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நீங்க அதாவது வந்து என்னன்னா, பாடியை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே சொன்னதான், தேவையில்லாத டாக்ஸின்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2 கிலோ வரைக்கும் நம்ம பாடியில் இருக்குமா, அதெல்லாம் தான் உங்களுக்கு நிறைய டிசீஸ், அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பாடி அண்ட் ஸ்டொமக்கை க்ளீனாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையை 99.9% தீர்த்திடலாம். அண்ணா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்க போறமா? ஓகே. அடுத்து இந்த மாவு நம்ம நினைச்ச அந்த பதத்துல வந்திருக்கா இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் ஆகும். ஓகே, ஒரு வழியா படாத பாடுபட்டு இப்ப தெரியுதா ஏன் போலியில நம்ம வந்து கடலை வாங்கி சாப்பிடுறோம்? ஏன் அப்படின்னா பண்றது அவ்வளவு கஷ்டம், அதனால சோ சாப்பிடுறது ஈஸிங்கிறதுனால நம்ம அதை பண்ணிரோம். ஆனா இன்னைக்கு ஒரு நிமிஷமா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இந்த போலியை பொறுத்த வரைக்கும், இந்த மாவை வந்து கரெக்டா இந்த ரோல் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு. சோ ரோல் பண்ணியாச்சு, இப்ப நம்ம வந்து நம்ம இப்போ இது உருண்டை பிடிச்சாச்சு, ஆக்சுவலா ரோல் பண்ண போறோம், அதாவது வந்து நம்ம போலியா மாத்த போறோம். அதை பண்ணிடலாமா? ரெடி. ஸோ இந்த போலியை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து நம்ம எப்போவுமே லூஸ் ஃப்ளோரை கொஞ்சம் வச்சுக்கிட்டு வந்து எப்போவுமே நம்ம வந்து சப்பாத்தியோ இல்லை பூரியோ பண்ணும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இங்கே அப்படி யூஸ் பண்ணுறாரு ஏன் அப்படின்னா வந்து பிகாஸ் என்றைக்கோ ஒரு நாள் சமைக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆனால் போலியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பண்ணக்கூடாது. போலியை வந்து நம்ம எப்படி ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணணும், அதை எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி ரோல் பண்ணணும் அகெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப எக்கனாமிக்கலி ஓஹோன்னு இருந்தீங்க அப்படின்னா வேணால் கீயை யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் அப்படிங்கிறத சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம லைட்டாக ஒரு ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறாரு. ஆனால் வந்து இப்போ நாங்கள் அகெயின் என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக வந்து ஆயிலை வந்து அந்த போலியோட அந்த நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ அதான் நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதில் எல்லா இடத்துலையும் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணும். அகெயின் இதை திரும்பி வந்து உல்டாவாக போட்டு நம்ம அகெயின் அங்கேயும் வந்து எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை பண்ணிகிட்டே இருக்கேன். அவர் ஆஸ் யூஷுவல் அவர் சொன்ன மாதிரி வந்து பொட்டேட்டோ வேக வச்ச பொட்டேட்டோவை மேஷ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் பவர்ட் பை IFB. பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் பவர்ட் பை IFB. அண்ட் இன்னைக்கு பிரதாப் நம்ம கூட இருக்காங்க. மசாலா போலி தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் போலிக்கு தேவையான அந்த எப்போவுமே பிசாவுக்கு வந்து அந்த பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்களா, பிசா பிரெட், அது மாதிரி வந்து போலிக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் இதில் ஸ்டஃப் பண்ணுறது தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிட்டே இருக்கு. ஸோ ஸ்டஃபிங் வந்து முதல்ல நம்ம மேஷ் பண்ணிட்டோம் பொட்டேட்டோவை, வேக வச்ச பொட்டேட்டோவை. அதுக்கப்புறம் அதாவது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆனியன், கிரீன் சில்லி, எல்லாமே. ஓ, எல்லாமே வா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன், அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப் பண்ணி வச்ச அந்த பச்சை மிளகாய் அதை வந்து சேர்த்தாச்சு, அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள். நான் ஹெல்ப் பண்ணுறேன். மிளகாய் தூள் காரத்துக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. ஓகே, போதும் நினைக்கிறேன்ல, இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாமா? ஆக்சுவலாக இந்த காரம் கொஞ்சம் இருந்தாலும் தப்பு இல்லை, ஏன் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாங்காக தான் இருக்கும் இல்லை, அதனால காரத்துக்கு மிளகாய் அப்படி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து உப்பு, லைட்டா salt. ஓகே, உப்பும் போட்டாச்சு. அதுக்கு அப்புறம் வந்து நமக்கு கரம் மசாலா, மசாலா அது போட்டுக்கலாமா? இது
மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஓகே அப்புறம் கரம் மசாலா எடுத்துருங்க போட்டுக்கலாம் கரம் மசாலா வந்து உங்களோட இஷ்டம் தான் இது நாங்கள் சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா கரம் மசாலாவோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதோ ஒரு டேஸ்ட் இருக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் அதை கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறேன் ஓகே அடுத்து அடுத்து வந்து தனியா தனியா தூள் அதாவது மல்லித்தூள் எஸ் மேம் மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால ஓகே நமக்கு புதினா கருவேப்பில கொத்தமல்லி பேலன்ஸ் இருக்கு அதையும் இப்பவே போட்டுருவோமா இல்லை அப்புறமா இப்போ போட்டுடலாமா ஓகே ஸ்டெம்மை விட்டுட்டு லீவ்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி போடணுன்னாலும் நீங்கள் உங்கள் இஷ்டம் தான் போட்டுக்கலாம் ஸோ கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த கடுகு ஒன்று இருக்கே அது எதுக்கு தாளிக்கும் போது ஓ இதை தாளிக்கும் போது போட போறோமா ஓகே ஸோ இதுக்கு பேன் இப்போ வச்சுலாம் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் தேவையான அளவுக்கு காய் நான் போடுறேன் போதுமா பாருங்க ஓகே போட்டுட்டுமா ஃபர்ஸ்ட் கடுகு போடணும் கடுகு போடணும் கடுகு போட்டு தாளிக்க போறீங்க எஸ் மேம் போட்டுட்டா மேம் இருமா அது அதை போறதுக்கு முன்னாடி இதை போட வேணாவா அதுக்கு என்ன காயணும் ஓகே போட்டாச்சு அடுத்து இந்த கடுகு வெடிச்சு வந்தோம்னா நம்ம இந்த என்ன சொல்கிறது நம்ம ஒரு ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்டஃப்பை போட போகிறோம் போட்டலாமா லைட்டாக வெடிக்கணும் உனக்கு இந்த ரணகடத்தையும் ஒரு கிளுகிழுப்பு தேவை இருக்குது ஓகே கடுகு வெடிக்கட்டும் ஆ வெடிச்சிருச்சு வெடிச்சிருச்சு ஆ பக்கோடா போடுற அப்படி நாங்கள் சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் வெடிக்கிற வரைக்கும் அண்ட் அதையும் போட போகிறோம்ல நான் ஹெல்ப் பண்ணுறேன் அண்ட் இந்த போலியை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி வந்து நம்ம ஆலு பரோட்டாலாம் சொல்லுவோமோ அது மாதிரி வந்து இந்த ஸ்டஃப்பை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அதிகமாக வைக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறீங்களோ அதுதான் டேஸ்ட் அப்படிங்கிறதுனால வந்து இது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அதே மாதிரி அதை குக் பண்ணும்போது நீங்கள் வந்து பக்காவாக டீப் குக்கி டீப் ஃப்ரை பண்ணணும் ஸோ டீப் ஃப்ரை பண்ணால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஆயில் இன்னும் வேணுமா இன்னும் கொஞ்சம் ஆயில் வேணுமா ஓகே போட்டுக்கலாம் ஸோ இது ஃப்ரை ஆகிட்டே இருக்குது அண்டு நம்ம வந்து இதில் போட்டது பார்த்திங்கன்னா வந்து பொட்டேட்டோ மட்டும்தான் வேக வச்சு போட்டிருக்கோம் மற்ற எல்லாத்தையுமே அப்படியே ராவாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால அது எல்லாமே குக் ஆகணும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா குக் ஆகணும் அண்டு நீங்கள் குக் ஆகிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆஹா ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃப்ளேவர் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறனால அதோடய ஃப்ளேவர் உங்களுக்கு ஓகே அப்பா குக் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ அதுக்கு மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் பவர் பை ஐஎஃப்பி இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் பவர்ட் பை ஐஎஃப்பி அண்ட் இன்னைக்கு பிரதாப் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா போலி ஸோ அந்த போலிக்கான விஷயம் போலி ரெடியா இருக்கு மசாலா ரெடி ஆகிட்டே இருக்கு அண்ட் மசாலா குக் ஆயிடுச்சாமா ஆனியன் வதங்கணும் ஏன்னா ஆனியன் ரவா போட்டிருக்கோம் அண்ட் கரம் மசாலா எல்லா பவுடர்ஸுமே நம்ம ரவா தான் போட்டிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் குக் ஆகணும் இப்போ கொஞ்சம் ஹைல வச்சுக்கலாம் அண்ட் போலியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு சைடும் வந்து அழகா ஃபுல்லாக எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் இப்போ ஏதாவது வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி டிப்பு ரெசிபி ரெசிபிலாம் எதுவும் இல்லைம்மா ஆ க
கைமாத்த 50 ரூபா கேட்ட மாதிரி ரெசிபிலாம் எதுவும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. டெய்லி வந்து மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்ல வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்குமே தெரியாது பாரு, எம்டி ஸ்டமக்ல தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா பாடியை க்ளீன் பண்ணும் அப்படிங்கிறதுனால. அதாவது ஹோல் பாடியை வந்து ஃப்ரெஷ் பண்ணணும்னு சொல்லலாம், க்ளீன் பண்ணணும்னு சொல்றதை விட ஃப்ரெஷ் பண்ணும். ஓகே, அதோட வந்து பார்த்தீங்கன்னா இதே பச்சை தண்ணி இல்லாமல் வந்து ஹாட் வாட்டரை குடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஹாட் வாட்டரை விட வந்து இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் நான் உடம்பை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலங்காத்தில் இருந்து க்ரீன் டீலாம் குடிப்பாங்க. ஸோ க்ரீன் டீலாம் காலங்காத்தில் இருந்து குடிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அசிடிட்டியை கிளப்பி விட்டுரும். அதனால் வந்து ப்ளீஸ் எம்டி ஸ்டமக்கில் க்ரீன் டீ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது நீங்கள் டயட்ரி விஷயங்களாக இருக்குல்ல அது மாதிரி எதையுமே செஞ்சிடாதீங்க, அது உங்களுக்கு பிரச்சனை தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லாமா. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் இல்லையா? அது ஓகே, அதை நம்ம ஸ்டஃப் பண்ணணும் முதல்ல எடுத்துருவோமா. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோல் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ரோல் பண்ண போகிறோம் அதை பற்றி சொல்லுங்கள். இது எப்படி இதில் வந்து நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி தரட்டுவோமோ அதே மாதிரியே தரட்டும், அதே மாதிரி தரட்ட போகிறோம். பண்ணிடுவோமா? ஓகே. ஸோ இப்போ தான் அந்த ஸ்டஃபிங் டைம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்டஃப் பண்ணி இதை வந்து மசாலா பூலியாக வெளியில் எடுக்க போகிறோம். பண்ணிடலாமா? ஓ மேம். ஓகே, ஸோ இதில் மசாலா வெளியில் வராமல் நீங்கள் எவ்வளோவோ பக்குவமாக ரோல் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இந்த மசாலா பொலி சாப்பிட்றதுக்கு அருமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு வழியாக எவ்வளோ கஷ்டப்பட்டு ரோல் பண்ணி ஒரு குட்டி போலி நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஆ ஓகே, ஸோ ரிங் பரோட்டா ரிங் பரோட்டான்னு வாங்க, அது மாதிரி இது ஒரு ரிங் போலி. அடுத்தது ஆமாம், அடுத்தது இவர் பண்ணிகிட்டே இருப்பார், ஏன்னா அது என்னால் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து அப்படி ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி எடுக்க போகிறேன். தேவையான அளவுக்கு ஆயில ஊற்றிக்கிட்டு இது நல்லா வந்து ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே இன்னொரு போலி நமக்கு ரெடி ஆகிடும். ஆனால் அப்படியே நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டு ரீகேப்பை சொல்லிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறேன். தேவையான அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறோம். மைதா மாவு எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அந்த தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு வந்து சப்பாத்தி போலிக்கெலாம் நம்ம எப்படி வந்து பிசையுமோ அந்த மாவு பதத்துக்கு அதை பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் குட்டி குட்டி பீசஸாக பாயில் பண்ண பொட்டேட்டோஸை வந்து ஃபஸ்ட்டு மேஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் அது இது ஆனியன் எல்லாமே போட்டு இந்த மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் தனியாத்தூள் மல்லித்தூள் எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஹேண்ட்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து லைட்டாக வந்து ஆயில் ஊற்றிட்டு அதை வந்து கொஞ்சம் வதக்கணும். லைட்டாக ஊற்றணும், நிறையா தானே ஊற்றணும். ஏன் அப்படின்னா அது வந்து நல்லா பேஸ்ட் ஆகணும், ஏன்னா வந்து இங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டு அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அது அந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். அடுத்து அந்த ஸ்டஃப்பை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போலி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதில் போட்டோம். அதில் போட்டு வந்து அகெயின் நம்ம வந்து நல்லா ரோல் பண்ணி குட்டி குட்டி போலியாக எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் மசாலா போலிக்கான செய்முறை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறோம். அண்ட் இதை வந்து மசாலாவில் தான் இல்லை, உங்களுக்கு என்ன என்ன வந்து நீங்கள் நட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குது இப்படி எதில் வேணால் நீங்கள் போலி செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம முட்டு கொடுத்து தான் திருப்ப முடியும். இல்லை இல்லை, இப்போ வரும் கொஞ்சம் இல்லை, இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகணும். ஓகே, ஸோ நம்மளோட மசாலா போலி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ம், ஓகே, ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிடுறேன். நம்ம ரீகேப் வெற்றிகரமாக முடிச்சாச்சு அப்படிங்கிறதுனால கடமையை முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். நிஜமாகவே இது வந்து பரோட்டா ஃபீல் தான் கொடுக்குது, ஆலு பரோட்டா அப்படி இருக்கும்ல அது மாதிரி. ஆனால் வந்து எப்படி இருந்தால் என்ன, பேராக முக்கியம், டேஸ்ட் தானே முக்கியம். ஸோ ஷேப்பு பேர் இதெல்லாம் தாண்டி டேஸ்ட்டு முக்கியமாக அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைதா போட்டிருக்கோம்ல அந்த ஃபஸ்ட் லேயர் வந்து பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போட்டிருக்கிற அந்த ஸ்டஃபிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் இது ரெண்டும் பிடிக்காதவங்க இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஏன்னா சின்ன குழந்தை கூட கேட்டால் கூட உனக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்கும் அப்படின்னா அது உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் என்ன பிடிக்கும் அப்படின்னா வெங்காயம் அப்படின்னு சொல்லும். ஸோ அதனால் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஐட்டம்ஸை வச்சு ஒரு கிறிஸ்பியான ஒரு புதுமையான ஒரு டிஷ் சமைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மசாலா பொலி ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்குமா, டேஸ்ட்டில் எந்த குறையுமே கிடையாது. சொல்கிறதுக்கு பேர் தான் இது போலியா அப்படின்னு கேட்பாங்க, அது நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு டேஸ்ட் தான் முக்கியம் அப்படிங்கிறது சின்ன சைஸ் போலி அப்படின்னு சொல்லிக்கலாம்.
ஸோ இப்படி இன்னைக்கு ஒரு அருமையான டிஷ்ஷை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய போலியாக பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க, அது உங்கள் இஷ்டம் தான் அப்படிங்கிற சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிக்க போகிறோம். மறுபடியும் நாளைக்கு இதே பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் பவர் பை ஐஎஃப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாபாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.